ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் பிரபலமான பாகுபலி உணவு தட்டின் சிறப்புகளை பற்றி தான். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பாகுபலி மீல்ஸ். இந்த பாகுபலி மீல்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க பொன்னுசாமிங்கிற ஹோட்டலில் தாங்க கிடைக்கிது. தமிழ்நாட்டில் முதன் முதல் இந்த பாகுபலி மீல்ஸை அறிமுகப்படுத்தியதும் பொன்னுசாமி ஹோட்டல் தான். இங்கே 50-க்கும் மேற்பட்ட சைவ அசைவ செட்டிநாடு ஸ்டைல் உணவுகள் என்ன தமிழ்நாட்டின் அனைத்து வகையான மற்றும் சுவையான உணவுகளை ஒரே தட்டில் கொடுக்குறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,750 ரூபா. இந்த உணவை 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஜிராவ் தாலி. இந்த தாலி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நாசிக்குங்கிற இடத்துல பெஷ்வான ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தாங்க இந்த சிறந்த அசைவ உணவுகள் நிறைஞ்ச மீல்ஸ் கிடைக்குது. இந்த மீல்ஸை 6-8 பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குற இந்த பல வகையான உணவில் பெரும்பாலும் தந்தூர் வகை உணவுகள் தான் அதிகமாக இருக்குது. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 2,800 ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோடிஜி 56-இன்ச் பாகுபலி தாலி. இந்த தாலி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் உள்ள அடார் 2.1ங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தாங்க. இது நம்ம பிரதமர் மோடியின் பேரில் இருக்கிற ஒரு பெரிய தாலி மீல்ஸ். நீங்கள் ஒரு சைவ பிரியர்களாக இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த மீல்ஸை ட்ரை பண்ணுங்கள். இதனோட சைவ உணவு தட்டின் விலை 2,300 ரூபாயும் அசைவ உணவு தட்டின் விலை 2,700 ரூபாயும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏக்தா மீல்ஸ். இதுவும் டெல்லியில் உள்ள த கோல்டன் பேர்டுங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த மீல்ஸை தயார் பண்ணுறாங்க. டெல்லியிலிருந்து இந்தியாவை சாப்பாட்டு மூலமாக இணைக்கிற முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய தட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் உள்ள பிரபலமான மாநிலங்களின் உணவுகளை இந்த ஒரே தட்டில் பார்க்கலாம். சைவ உணவு தட்டின் விலை பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயும் அசைவ உணவு தட்டின் விலை 3,000 ரூபாயும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிந்த் கேசரி தாலி. ஹிந்த் கேசரி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்குங்கிற இடத்துல தாங்க. இந்த உணவின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கன் மண்டலம் என்று அழைக்கப்படும் மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா மாநிலங்களோட கடற்கரை பகுதியில் உள்ள பிரபலமான கடல் உணவுகள் தான் இந்த தட்டின் முக்கியமான உணவாக காணப்படுது. இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான், 5,000 ரூபாய். ஆனால் இது 8 நபர்கள் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் தால் ஆஃப் சைனா. மும்பையில் இருக்க ஒஹானாஸ் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இந்த உணவு கிடைக்கிது. இந்த தட்டு நிச்சயமாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த தட்டில் இருக்க எல்லா உணவுகளும் சைனீஸ் உணவுகளாக தாங்க இருக்குது. இதோட விலை சற்று குறைவாக தான் இருக்குது. சைவ உணவு தட்டின் விலை 800 ரூபாயும் அசைவ உணவு தட்டின் விலை 1,000 ரூபாயும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக் பராக்கோ தாலி. குஜராத்தில் இருக்க பராக்கோ சிஸ்ல ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இந்த உணவு கிடைக்கிது. இந்த தட்டின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மற்றும் பஞ்சாபின் சிறந்த 36 உணவுகள் அடங்கிய பிரம்மாண்டமான சைவ தட்டுங்க இது. இதில் 5 வகையான தந்தூரி ரொட்டி, 7 வகையான கிரேவி மற்றும் 5 வகையான ஸ்வீட் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க. இந்த தட்டு வட இந்திய உணவு பிரியர்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தட்டின் விலை பார்த்தீங்கன்னா 1,300 ரூபாயும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகாராஜா தாலி. மும்பையில் இருக்க குவாட்டர் கேன்டீனுங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இந்த தாலி கிடைக்கிது. இது வட இந்திய மற்றும் முகலாய உணவுகள் நிறைந்த தட்டாக இருக்குங்க. இந்த மகாராஜா தாலியை 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த சைவ உணவு தட்டின் விலை பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயும் அசைவ உணவு தட்டின் விலை பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாயும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.